பணி வாழ்வு, பகிர்வு வாழ்வு, பலி வாழ்வு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் மேற்கொண்ட பணிகளிலே ஒன்று பணி வாழ்வு, இரண்டாவது பகிர்வு வாழ்வு, மூன்றாவது பலி வாழ்வு. இத்தகைய வாழ்வும் நமக்குள் வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். பணி வாழ்வை குறித்து வாசிக்கிறோம். சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது திருத்துதற் பணி 10:38 வாசிக்கின்ற பொழுது, அவர் செல்லுமிடமெல்லாம் செல்லுமிடமெல்லாம் என்ன செய்து கொண்டு சென்றார்? நன்மையை செய்து கொண்டு சென்றார். பிசாசு துன்பப்படுத்தக்கூடிய அனைவரும் சுகமாக்கி செல்லுமிடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். மட்டுமல்ல பிரியமானே, அது ஒரு பணி வாழ்வை வெளிப்படுத்துகிறது. வியாதிகளை குணப்படுத்தினா, குளிர்களை பார்க்க செய்தா, செவிடர்களை கேட்க செய்தா, கூனியை நிமிரச் செய்தா, ஊமையை பேச வைத்தார், பாவங்களை மன்னித்தார் என்று பார்க்குறோம். பணி வாழ்வு. இரண்டாவது பயிறு வாழ்வு. அங்கே பார்க்குறோம், அப்பத்தை பழகி பெருக செய்தார் மக்களுக்கு. தன் வல்லமையினாலே இருக்கக்கூடிய 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழகி பெருக செய்து 5000 பேருக்கு அவர் பங்கிட்டு கொடுத்தார், பகிர்ந்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, அப்பத்தை மட்டும் பகிர்ந்து கொடுத்தவர்களே, தன் அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் பகிர்ந்து கொடுத்தார். நான் வாசிக்கிறேன் அல்லவா, லூக்காஸ் நச்சிரி 9:1-2 வாசிக்கின்ற பொழுது, சீரர்களை அழைத்து என்னது, பேய்களை ஓட்டவும், நோய்களை நீக்கவும், பிணிகளை போக்கவும், கடவுளுடைய ராஜ்யத்தை அறிவிக்கும், அவருக்கு அதிகாரத்தையும் வல்லமையை கொடுத்தார். அதிகாரத்தை வல்லமையும் அவர் பகிர்ந்து கொடுத்தார். இது அவர் பகிர்வு வாழ்வை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. எல்லாவற்றுமில்லாக அதன் நிறைவாக பழி வாழ்வு, தன்னையே கையளித்தார். பிலிப்பியர் 2:5 வாசிப்பது போல, சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னையே முற்றிலும் அவர் கீழ்ப்படுத்தினார் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தான் செய்ய வேண்டிய பணி வாழ்விலே, பயிர் வாழ்விலே, பழி வாழ்விலே அவர் முழுமையாய் அவர் நிறைந்திருந்தது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்கின்ற பொழுது பணி வாழ்விலும் பயிர் வாழ்விலும் பழி வாழ்விலும் இயேசுவே நாம் பின்பற்றுவோம், அவரே நாம் முன்மாறியைக் கொள்வோம். நம் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கான பணி செய்பவர்களாக, பயந்து கொடுப்பவர்களாக, எத்தகைய தியாகம் செய்யக்கூடிய முன்னோர்களுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.